வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கறது சிம்மராசி. சிம்மராசிக்காரங்கிட்ட ரொம்ப மரியாதை, தெய்வ பக்தி அனைத்தும் நிறைந்தவங்களாக நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. யாரையுமே எழுதலன்னு நம்பி விடுங்கணும் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதிகமாக சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்களா அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவச்சிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க கோபக்காரங்க இல்லைங்க. காரணம் இல்லாமல் அவங்க யாருமேலேயும் அதிகம் கோவப்பட மாட்டாங்க, நியாயத்து பக்கம் அவங்க நிற்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க புகழ்ந்து பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க உடனடியாக மயங்கக்கூடியவங்களும் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க தான். அதனாலதான் நிறைய இடத்துல நிறைய ஏமாற்றங்களை நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதிகப்படியா கோபம் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ரொம்ப பொறுமைசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் அன்புக்கு அடிபணிந்தவங்களாகவும் பெரும்பாலும் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் என்பதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் சுருக்குன்னு வர மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய கோபம் வந்து ஒரு நியாயமான கோபமாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க டக்கு டக்குன்னு கொஞ்சம் சின்னங்க அப்படின்லாம் பார்க்காம டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசுகிற குணமும் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க சிம்மராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு. 3 நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா மகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அடுத்த 30 நாட்களுமே இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை 7 தேதி அன்று சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூலை 11 தேதி அன்று செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூலை 16 தேதி அன்று சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இந்த மாதிரி ஜூலை மாதம் முழுவதுமே நம்மளுடைய கிரக நிலை மாற இருக்கு. இதனால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேல டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். எதையுமே தாங்கும் இதயம் என்பது போல நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எதையும் கண்டும் காணாம எதிர்த்து நிற்கும் ஒரு இயல்பு நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த மாதம் வீண்களையினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளாலும் கஷ்டப்பட்டுட்டு வந்தவங்களுக்கு இனி அந்த மனக்கவலையும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல திடீர்னு எதிர்பாராம கொஞ்சம் செலவுகள் கூடுதலா ஏற்படும். உங்களுடைய முயற்சியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. எந்த ஒரு செயல்லையுமே நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இடம் விட்டு இடம் எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப அமைந்திருக்கு. எதுலையுமே கொஞ்சம் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆனால் பலன் கிடைக்கும், கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அவசரப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். சின்ன சின்ன மனக்கவலை, வீட்டில் ஏன் நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனக்கவலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் அவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சு செயல்படுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தில் கலகலப்பு கொஞ்சம் குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எதுலையுமே வெறுப்பு, திடீர் கோபமும் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். ஆனால் பெரிதாக எதுவும் இருக்காது. பிள்ளைகளோட சொல்ல கேட்டு அதற்கேற்ப நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு எதையாவது பேசுவேன்னா குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அன்பாக பேசுங்க. நிச்சயமாக அடுத்த வரும் நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி
மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் அமையும். பேச்சில் கொஞ்சம் இனிமையாக பேசுங்க. கடுமையான வார்த்தைகளையும் கசப்பான வார்த்தைகளையும் பேச வேண்டாம். யாரையும் உதாசனப்படுத்த வேண்டாம். முடிந்த அளவுக்கு குழந்தைங்கிட்ட தானே அப்படின்னு நினைக்கிறத விட குழந்தைங்க அப்படின்னு நினச்சி அவங்க கிட்ட அன்பாக பேசுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் முடிந்த அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கங்க, போட்டியை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டாம். லாபம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூலாகிறதுனால ஓரளவுக்கு லாபம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்த நிதியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பேச்சு கேட்டு நடக்கிறது கொஞ்சம் நல்லது. அவசரப்பட்டு மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த கட்டண சூழ்நிலையிலையும் மன உறுதியாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் போது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாவே நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை கூட நீங்கள் உங்களுடைய பேச்சு திறனால் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அமைய போது. எந்த ஒரு காரியமும் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான பலனாக தான் முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அதற்கேற்ப நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. விருப்பமானவர்கள் யாரையாவது ரொம்ப நாளாக பிரிந்த உங்களுடைய நண்பர்களை இப்போ சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கலைத்துறையினர்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த வாக்குவாதங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் குருவிற்கு கேத்திரம் பெறுவதால் மிக நன்மையான காலகட்டமாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. சக கலைஞர்களும் கொச்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கிறவங்க வீண் பேச்சை குறைத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. அதே மாதிரி மற்றவர்களுடைய பேச்சுக்கும் கொஞ்சம் செவி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறது நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைக்காதீங்க. இந்த டைமில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறதும் உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் கல்வியை பற்றி கொஞ்சம் கவலை இருக்கும். என்னடா அவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். படிப்பில் அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அன்பாக பேசுங்க. அதிகாரம் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சிம்மராசிக்காரங்கிட்ட எந்த ஒரு பாஜாவும் பலிக்காது. அன்பாக காட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க நல்லா படிப்பாங்க. அன்பாக பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் இருந்த சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகுது. அது மகிழ்ச்சிகரமான தகவலாக தான் உங்களுக்கு அமைய போகுது. பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த ஒரு நண்பர், உங்களுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவர்கள் மூலமா உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்கு. நம்மளுடைய சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். படிப்படியான வளர்ச்சி உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய வாகனங்களெல்லாம் விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதுனால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க போகுது. பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மனதில் இருந்த பயமும் நீங்கும். இதன வரையிலும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது. உத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் உங்களுடைய விரோதிகிட்ட இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடன் விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்யும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும்.
மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை 26-27 தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். தேங்க்யூ.